இந்த திணிப்புக்கு எதிராக தமிழக சட்டப்பேரவையில் இன்று தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. ஜெயலலிதா மரணம் மற்றும் தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவம் குறித்த விசாரணை அறிக்கைகள் தாக்கல் செய்யப்படுகின்றன. மேலும் அதிமுகவினர் அளித்த கடிதங்கள் குறித்து சபாநாயகர் விளக்கம் அளிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நேற்று தொடங்கியது. அண்மையில் மறைந்த முன்னாள் உறுப்பினர்கள் மற்றும் தலைவர்களுக்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டு அவை ஒத்திவைக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இன்றும் நாளையும் அவையை நடத்த முடிவு செய்யப்பட்டது. இதன்படி இன்று காலை 10 மணிக்கு அவை கூடியதும் வினாவிடை நேரம் நடைபெறும். இதனைத் தொடர்ந்து இந்தி திணிப்புக்கு எதிரான தீர்மானத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கொண்டு வந்து பேசவுள்ளார். இது தொடர்பாக அனைத்துக் கட்சி தலைவர்களும் கருத்து தெரிவித்த பிறகு தீர்மானம் நிறைவேற்றப்படும். மேலும் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் மரணம் குறித்து 5 ஆண்டுகளாக விசாரணை நடத்திய ஓய்வு பெற்ற நீதிபதி ஆறுமுகசாமி ஆணையத்தின் அறிக்கை, தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பான ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் ஆணையத்தின் அறிக்கை ஆகியவை தாக்கல் செய்யப்பட உள்ளது. அதிமுகவில் பிளவு ஏற்பட்ட நிலையில் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அவரது ஆதரவு எம்எல்ஏக்கள் மட்டுமே நேற்றைய கூட்டத்தில் கலந்து கொண்டனர். எடப்பாடி பழனிசாமி மற்றும் அவரது ஆதரவாளர்கள் கலந்து கொள்ளவில்லை. அதிமுகவின் பொன்விழா கொண்டாட்டங்கள் காரணமாகவே முதல் நாள் கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை என்றும் இன்றைய கூட்டத்தில் கலந்து கொள்ள உள்ளதாகவும் முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் கூறியுள்ளார். இன்னைக்கு அம்பலம் பொன்விழா என்பது எல்லோருக்கும் தெரியும். இன்னைக்கு வைக்கல, நாளைக்கு வச்சா எல்லாரும் போக போறோம். எங்களுக்கு இங்க தெய்வங்கள் புரிஞ்சல் எம்ஜிஆரும் புரிஞ்சல் அம்மாவையும் வணங்குவதோட அவர்களுக்கு பாராட்டத்தை விட வேற என்ன வேலை இருக்க முடியும்? அதிமுக அதை கட்டாயம் செய்வாங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்குன்னு பார்த்து போட்டிருக்காங்க. நாங்க போய் இங்க தெய்வங்களை கும்பிட்டு எல்லாம் அண்ணன் பிடிப்புலாம் கொடுப்பது 12 மணி ஆயிடுச்சு. அவங்க வேலையை முடிச்சுட்டாங்க. சட்டப்பேரவையில் அதிமுக துணைத் தலைவர் பதவி உள்ளிட்ட விவகாரங்கள் தொடர்பாக இருதரப்பு மனுக்களை அளித்துள்ளன. இது தொடர்பாக சட்டப்பேரவையில் விளக்கமளிக்க உள்ளதாக சபாநாயகர் அப்பாவு தெரிவித்துள்ளார். சட்டமன்றத்தில் மக்கள் பிரச்சனையை பேசிக்கிட்டு சட்டமன்றம், இதற்கு இடையில தனிப்பட்ட முறையில் சிலருக்கு கூடிய சில பிரச்சனைகள் இருக்கும் அப்படின்னு சொன்னால் சட்டமன்றத்தில் என்னுடைய கவனத்திற்கு இப்படி நாங்கள் இப்படி தபால் தந்திருக்கோம், அதற்குள்ள என்ன முடிவு எடுத்திருக்கீங்கன்னு கேட்டால் அதற்கு உரிய பதில் சட்டமன்றத்தில் கொடுக்கப்படும். அதிமுக உறுப்பினர்களுக்கு இருக்கை ஒதுக்கீடு தொடர்பாகவும் சபாநாயகர் முடிவை அறிவிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக அதிமுக உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட வாய்ப்பு உள்ளதாக கருதப்படுகிறது. இதனால் இன்றைய கூட்டம் மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. திமுகவின் மக்கள் விரோத செயல்களை சமூக வலைதளங்கள் மூலமாக அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவினர் அம்பலப்படுத்த வேண்டும் என்று அக்கட்சியின் இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவுறுத்தினார். அதிமுகவின் 51வது ஆண்டு தொடக்க விழாவையொட்டி அக்கட்சியின் தொழில்நுட்ப பிரிவினர் மத்தியில் ட்விட்டர் ஸ்பேசஸ் சமூக வலைதளத்தில் எடப்பாடி பழனிசாமி உரையாற்றினார். அப்போது அவர் அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட திட்டங்கள் அனைத்தும் தற்போது முடக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். தமிழகத்தில் போதை கலாச்சாரம் அதிகரித்துள்ளதாகவும் அனைத்து துறைகளிலும் ஊழல் நிறைந்துள்ளதாகவும் சாடினார். மேலும் திமுகவின் மக்கள் விரோத செயல்களை சமூக வலைதளங்கள் மூலம் அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு துல்லியமாக எடுத்துரைக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார். இதனால் போடப்படும் பொய் வழக்குகளை முறியடிக்க தகவல் தொழில்நுட்ப பிரிவினருக்கு கட்சி தலைமை உறுதுணையாக இருக்கும் என்று உறுதியளித்தார். அத்துடன் புதிய யூடியூப் சேனல்களை உருவாக்கி திமுகவின் தவறுகளை சுட்டிக்காட்ட வேண்டும் எனவும் எதிர்த்தரப்புடன் விவாதம் செய்யும் போது கண்ணியத்துடன் வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும் என்றும் இபிஎஸ் வலியுறுத்தினார். ஜெயலலிதாவுக்கு வழங்கப்பட்ட நிரந்தர பொதுச் செயலாளர் என்ற கௌரவத்தை மீட்கும் நோக்கத்தில்தான் தர்மயுத்தம் நடத்தி வருவதாக ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் தொகுதியின் முன்னாள் எம்எல்ஏ சந்திரசேகரன் அதிமுகவிலிருந்து அண்மையில் நீக்கப்பட்டார். இந்நிலையில் அவரது தலைமையில் 200க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் ஓ பன்னீர்செல்வம் முன்னிலையில் அவருக்கு ஆதரவு தெரிவித்தனர். சென்னை வேப்பேரியில் உள்ள YMCA அரங்கில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் திமுக, பாமக உள்ளிட்ட கட்சிகளைச் சேர்ந்த பலரும் ஓபிஎஸ் அணியில் இணைந்தனர். அப்போது பேசிய ஓ பன்னீர்செல்வம், அடிப்படை உறுப்பினர் நினைத்தால் மட்டுமே அதிமுகவில் தலைமை பொறுப்புக்கு வர வேண்டும் என்ற நோக்கில் எம்ஜிஆர் கொண்டு வந்த விதிமுறைகளுக்கு மாறான சூழல் தற்போது நிலவுகிறது என்றார். மேலும் பணம் படைத்தவர்கள் மட்டுமே தலைமைக்கு வர முடியும் என்ற வகையில் விதிகளில் மாற்றம் கொண்டு வந்துள்ளதாகவும் எடப்பாடி பழனிசாமி தரப்பு மீது குற்றம் சாட்டினார். எனவே இந்த நிலை மாற வேண்டும் என்பதற்காகத்தான் போராட்டம் நடத்துவதாகவும் ஓபிஎஸ் விளக்கம் அளித்தார். கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் நிரந்தர பொதுச் செயலாளர் என்ற பதவி ரத்து செய்யப்படுகிறது. யாருக்கு வழங்கப்பட்டது? புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மாருக்கு வழங்கப்பட்டது. மனசாட்சியுள்ள இந்த தொண்டனாவது இதை ஏற்றுக்கொள்வார்களா? ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதுதான் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த போராட்டம்.
தர்ம யுத்தம். இதனிடையே மாநிலங்களவை உறுப்பினர் சி வி சண்முகம் தலைமையில் விழுப்புரத்தில் அதிமுக பொன்விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. அப்போது பேசிய சி வி சண்முகம், தனக்கு தொண்டர்கள் மத்தியில் செல்வாக்கு உள்ளது என்று கூறும் ஓ பன்னீர்செல்வம் ஒரு பொதுக்கூட்டத்தையாவது கூட்ட முடியுமா என்று சவால் விடுத்தார். நீ பறக்கும் போதே தலைவராக பறக்கத்தான் மாறியும். தொண்டர் பலம் வந்தால் இன்னைக்கு ஒரு கூட்டத்தை நடத்தி காட்டு பார்ப்போம். அவருக்கு தானா எதையும் செய்ய மாட்டார், கீ கொடுத்தா செய்வார். நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக அதிமுகவில் அனைவரையும் ஒன்றிணைத்து வெற்றி பெற வைக்க முடியும் என்று வி கே சசிகலா சூளுரைத்துள்ளார். அதிமுகவின் பொன்விழா சென்னையில் ராமபுரத்தில் உள்ள எம்ஜிஆர் இல்ல வளாகத்தில் நடைபெற்றது. வி கே சசிகலா தரப்பின் சார்பில் நடத்தப்பட்ட இந்த விழாவில் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. இதில் பங்கேற்று பேசிய சசிகலா, தமிழகத்தில் மீண்டும் அதிமுக ஆட்சி அமைவதற்கு தொண்டர்கள் அனைவரும் பாடுபட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அத்துடன் தற்போது கட்சியில் ஏற்பட்டுள்ள பிளவை தன்னால் சரி செய்ய முடியும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். அத்துடன் ஜானகி அணி, ஜெயலலிதா அணி என்று இருந்தபோதே அதிமுகவை தான் ஒன்றிணைத்ததாக பெருமிதம் தெரிவித்தார். எனவே எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக கட்சியினர் அனைவரையும் ஒன்றிணைத்து அதிமுகவை வெற்றி பெறச் செய்வேன் எனவும் சூளுரைத்தார். ஜானி ஜேனிங்கிற வார்த்தையே கிடையாது, எல்லாம் அண்ணாதிமுகம் அப்படிதான் நம்ம நினைச்சோம். அதையே தான் நான் இப்பயும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா எனக்கு அப்ப வயசு என்ன இருக்கும், அப்பவே இதை செய்ய முடிஞ்சிச்சு என்னால, இப்ப ஏன் செய்ய முடியாது? அத தலைவரோட இடத்துல இருந்துகிட்டு சொல்றேன். அது எப்படி செய்யணும், எப்ப செய்யணும், எந்த நேரத்தில் செய்யணும், அதை என்கிட்ட விட்டுருங்க, நான் பாத்துக்கிறேன். நெல்லுக்கான ஈரப்பதத்தை உயர்த்தி கொள்முதல் செய்வது தொடர்பாக திருச்சியில் உள்ள நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் மத்திய குழுவினர் ஆய்வு மேற்கொண்டனர். தமிழ்நாட்டில் பெரும்பான்மையான மாவட்டங்களில் கனமழை பெய்து வரும் நிலையில் அறுவடைக்காக காத்திருந்த நெற்பயிர்கள் மழையில் நனைந்துள்ளன. மேலும் பல்வேறு பகுதிகளில் கொட்டி தீர்த்த கனமழையால் விளைநிலங்களில் உள்ள பயிர்கள் நீரில் மூழ்கின. இவற்றை உலர வைப்பதில் சிக்கல் நீடிப்பதால் அரசின் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் கொள்முதல் செய்யப்படும் நெல்லின் ஈரப்பதத்தை 17% உயர்த்தி கொள்முதல் செய்ய வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இது தொடர்பாக டெல்டா மாவட்டங்களில் மத்திய குழுவினர் தொடர் ஆய்வு மேற்கொண்டுள்ளனர். இதன்படி திருச்சி மாவட்டம் லால்குடிக்கு அருகே உள்ள பகுதிகளில் ஆய்வு நடத்தினர். ஜெங்கமா ராஜபுரம், ஆலங்குடி மகாஜனம், செம்பறை, திண்ணியம் ஆகிய இடங்களில் உள்ள நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் ஆய்வு மேற்கொண்ட மத்திய குழுவினர் விவசாயிகளின் கோரிக்கைகளை கேட்டறிந்தனர். கோவைப்பட்டியில் 2000 ரூபாய்க்கு அதிகமான மின் கட்டணத்தை ஆன்லைன் மூலமே செலுத்த வேண்டும் என அதிகாரிகள் கூறிய நிலையில் News18 தமிழ்நாடு செய்தி எதிரொலியாக அனைத்து மின் கட்டணங்களையும் அதிகாரிகள் வசூலித்தனர். கோவில்பட்டி மின்வாரிய அலுவலகத்தில் 2000 ரூபாய்க்கு மேல் உள்ள கட்டண தொகையை நேரில் வசூலிக்க முடியாது என மின்வாரிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஆன்லைன் மூலமே செலுத்த வேண்டும் என அதிகாரிகள் கூறியதால் ஆன்லைனில் செலுத்துவதை அறியாத மக்கள் உரிய நேரத்தில் கட்டணத்தை செலுத்த முடியாமல் தவித்தனர். இது தொடர்பாக News18 தமிழ்நாடு செய்தி வெளியிட்டு மக்களின் சிரமத்தை ஒளிபரப்பியது. இதனையடுத்து 2000 ரூபாய்க்கு மேல் உள்ள கட்டண தொகையையும் அலுவலகத்திலேயே வசூலித்த மின்வாரிய அதிகாரிகள் செல்போன் மூலம் ஆன்லைனில் பணம் செலுத்துவது எப்படி என்பது குறித்து மக்களுக்கு செயல் விளக்கம் அளித்தனர். டெல்லியில் ஒரே நாடு ஒரே ஊரம் திட்டத்தை தொடங்கி வைத்த பிரதமர் மோடி விவசாய பொருட்களை ஒரே இடத்தில் வாங்குவதற்கான வேளாண் மையங்களையும் திறந்து வைத்தார். டெல்லியில் இந்திய வேளாண் ஆராய்ச்சி நிறுவனத்தில் 2 நாட்கள் நடைபெறும் விவசாயிகள் மாநாட்டை தொடங்கி வைத்த பிரதமர் மோடி, மானிய விலையில் வழங்கப்படும் யூரியா, டிஏபி உள்ளிட்ட உரங்களை பாரத் என்ற பெயரில் சந்தைப்படுத்தும் ஒரே நாடு ஒரே உரம் திட்டத்தை தொடங்கி வைத்தார். அத்துடன் விவசாயிகளுக்கு தேவையான பொருட்களை ஒரே இடத்தில் வழங்க 600 வேளாண் வள மையங்களையும் திறந்து வைத்தார். மேலும் விவசாயிகளுக்கு PM கிசான் திட்டத்தின் கீழ் 12வது தவணையாக 16,000 கோடி ரூபாயையும் பிரதமர் மோடி விடுவித்தார். பிரதம மந்திரி கிசான் சம்மான் திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் உள்ள விவசாயிகளுக்கு ஆண்டிற்கு 6,000 ரூபாய் வழங்கப்பட்டு வருகிறது. 4 மாதங்களுக்கு ஒருமுறை 2,000 ரூபாய் என 3 தவணைகளில் இந்த தொகை விவசாயிகளின் வங்கிக் கணக்குகளில் செலுத்தப்பட்டு வருகிறது.